இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். ஆல்வேஸ் வெட்டி தான் ஏன் ஹாட்ரிக் வர நீ பண்றீங்க. படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. தேர்ட் படம் ஆயிட்டு தான். ஆதி வேற லெவல்ல பண்ணிருக்காரு படத்துல. இப்போ பாப்பிது சமயம் இருந்தது. சரியான சிரிப்பு படம் ஃபுல்லா சிரிச்சிட்டே தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. சேலஞ்ச். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா. ஆ சூப்பரா பண்ணியாரு. காமெடியா இருக்கு. சூப்பர். ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் படம் நல்லா. நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. நல்லா இருந்தா படம். ஓகே நான் ஓகே. வேற லெவல் தான் படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு படம். கான்செப்ட் சொல்றாங்க. நல்லா இருக்கல. ஒன் டைம் வாட்ச். நான் என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லா என்ஜாய் பண்ண படம். சூப்பர் மூவி. நல்லா காமெடியா இருந்துச்சு. நல்ல மூவி. மொக்க போடலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஆக்டிங் வேற லெவல்னா. டேய் வந்ததே டைம் போனதே தெரியலண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா தெரியல. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ தமிழ் நல்லா வச்சிருக்காரு. எல்லாரும் வந்து பாருங்க. அருமையா பண்ணிருக்காங்க. டைரக்டர் ராணா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அமேசிங். ஆதி ஆக்சுவலா ஒரு ஃபேஸ் மாதிரி தெரியல. ராணாவோட முகம் தான் தெரிஞ்சது படத்துல. ஏன்னா ராணா அவர் என்ன பண்ணுமோ அதை ஆதி வச்சு பண்ணிட்டாரு. அருமையா பண்ணிருக்காங்க சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. வேற லெவல். வேற லெவல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மொக்க மொக்க. லாஸ்டா மெசேஜ் எல்லாம் சொல்லிருக்கோம். நல்லா இருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எதுவுமே பிடிக்கல. காமெடிங்க வரல. எதுவுமே பண்ணல. ஒரு ஒரு ஃபேமிலியா வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா சிரிச்சு பாக்குற ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு படம். இதில் வந்து நான் தலை ஃபேனாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது தேட்டரில். எல்லோரும் போய் படத்தை பார்க்கலாம். ஆ இது நான் கண்டிப்பாக படம் ஓகே. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. ஆ படம் அருமை. சூப்பர் ப்ரோ. ஒன் டைம் ஒன் டைம் சூப்பராக இருக்கு. ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளே வந்து படத்தை பார்த்து ஐயோ இது பயங்கரமாக இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்காம ஜாலியாக ஒரு என்டர்டெயின் மூவியாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் 100% யார். மியூசிக் இஸ் ஆப்வியஸ்லி குட். இட் இஸ் ஃப்ரம் ஹிப்ஹாப் தமிழ். ஆதி ஆக்டிங் வாஸ் வெரி ஷஃப்ளிங். த எமோஷன்ஸ், த லவ், த ஃபன், வாட் நாட். இட் வாஸ் அமேசிங். சூப்பராக இருக்குது. ஸ்டேஜ்லாம் வந்து எப்படின்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வந்தாலும் சிரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உண்மை நல்லா இருக்கு. இல்லை ஃபேமிலியாக வந்து ஃபேமிலியாகவும் பசங்க. இல்லை ஆக்சுவலாக ஆடியன்ஸ் வந்து தான் அவங்க சிரிச்சே இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாக போய் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஆக்சுவலாக எமோஷனலாக கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு எமோஷனலாக இருக்கும். அது வந்து அந்த எமோஷன் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து சிரிச்சே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மாதிரி கருத்தும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 3, 2, 1. அவரோட படத்துக்கு எப்பவும் ஃபர்ஸ்ட் ஷோ வர்றது தான். காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. மியூசிக் காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன பசங்க காமெடி ப்ரோ. காமெடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக இருக்குது. ஃபன் கேரண்டி ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக நல்லா செம்ம காமெடி இருந்தது ப்ரோ. நல்லா காமெடியாக இருந்தது. ஃபன்னாக இருந்தது. நல்லா கருத்து நல்லா சொல்லியிருந்தாரு. ஐ ஆம் குட். படம் சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ திஸ் மை ஃபர்ஸ்ட் 4 AM ஷோ தட் ஐ ஹவ் எவர் வாட்ச் இன் மை லைஃப். ஸோ ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. எஸ்பெஷலி க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபுல்லாக அப்படியே புல் அரிச்சிருச்சு. ஸோ ஐ ஆம் சூப்பர் ஹாப்பி அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ரெசன்ஸ் வரும்போது எல்லாரும் மிஸ்லாம் பண்ணாங்க. ஐம் லைக் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஆடியன்ஸ் பயங்கரமாக வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் எவ்ரி எல்லா சீனுக்கும் பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எல்லா ஷாட்டுக்கும் பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக விசில் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணுறாங்க பாட்டுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் போய். அதெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி இருந்தது இன்னைக்கு. நானும் ரொம்ப ஹாப்பிங்க. அது ரொம்ப ஒரு ஒரு ஆமாம் சிரிச்சுட்டு எஸ். ஓ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி நான் சிரித்தால் டே. நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. படத்தை வந்து சந்தோஷமா பார்க்கலாம். ஓகேங்களா. வந்து நம்ம எப்பவுமே உட்காந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு அழுதுன்னா இருக்கும் அந்த அழலாம் இல்லாம சந்தோஷமா பார்க்கலாம். கேரண்டியா பார்க்கலாம். டைரக்டர் ராணா சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆசமா இருந்தது. ரொம்ப பவர் பேக்டா இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ். ஒரு பாயிண்ட்ல கூட ஒரு போரிங்கா ஒரு அந்த மாதிரி ஒரு செக்மெண்டே கிடையாது. சோ படம் ஃபுல்லா நல்லா ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. எங்க எங்க யார் யாரு பயங்கரமா சிரிப்பாங்க எங்க தெரிஞ்சு பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. அசோசியல் ஆதி பிரதர். ஆடியன்ஸ் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. உள்ள பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஆதி பிரதர்ல
இன்டர்வல்ல அவங்கள பேசி பாடி எல்லாம் காமிச்சிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹாட்ரிக் வெற்றி தான், ஆல்வேஸ் வெற்றி தான். ஏன் ஹாட்ரிக் ஓட நிப்பாட்டுறீங்க? ஆல்வேஸ் வெற்றி தான், சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எந்த இடத்துல இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு ஒரு விஷயத்தை வச்சு சிரிக்க வச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பிரமாதமா இருந்தது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம். எனக்கு நானே எமோஷன் நடன பாருங்கிறேன், அந்த எமோஷனாக எனக்கு அழுவ மாட்டேன், சிரிப்பு தான் வருது. ஸோ முதல் முறையாக ஒரு 4 மணிக்கு இந்த ஷோ பார்க்குறோம். ஸோ அருமையான ரெஸ்பான்ஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்களே இல்லையா? ஸோ நிஜமாக வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் வரும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கவலைகள் வந்தாலும் இனிமேல் எல்லோரும் நீங்கள் ஜாலியாக சிரிச்சினே இருக்கும். ஓகே, சிரிக்கிறீங்களா? சூப்பராக இருந்தது. லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 4 o'clock ஷோ வந்து பார்க்குறேன். அதுவும் இவரோட ரோல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இப்போ நான் வந்து ஆதி லெவலில் இருக்கேன், உள்ளே வேறு ஒரு ஃபீலிங், வெளியில் வேறு ஒரு ரியாக்ஷனில் இருக்குது. சூப்பராக இருக்குது, டெஃபினட்டாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நான் சிரித்தால் மக்கள் வெள்ளத்தில் காலைல 4 மணிக்கு வந்து பார்த்தோம். ஹவுஸ்ஃபுல்லாக படம் போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து மக்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க. வாழ்க்கையில் வந்து சிரிக்க மறைந்த மனிதர்களுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சிரித்து இன்னும் ஒரு 2 வயசு எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. இவ்வளோ ஒரு பெரிய படத்தை வந்து இந்த டீம் வந்து ஒரு வருட உழைப்பின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், மனசு விட்டு சிரிங்க. சிரிச்சு சிரிச்சு எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படப்பாக இதை வந்திருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.